திருமிஷா வராங்களா திடீர் திருப்பம் வியாழக்கிழமை 28ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கில்மிஷா வராங்க. அந்த வருகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. இப்போ கில்மிஷா அவங்களோட இந்த ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பற்றி என்ன கதைச்சாங்க, உங்களோட பர்சனலாக என்ன சொல்லியிருக்காங்க? கில்மிஷா அந்த வார இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்குது, அது சார்ந்த ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த காணொலி அமைய போகுது. அவையெல்லாம் அந்த ஜீதமலுக்கு அந்த வீடியோ கொண்டு போயிருக்கணும். கில்மிஷா சும்மா வந்துட்டு அப்படியே வீட்டை போகிற கட்டம் தான் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பற்றி கில்மிஷா வந்து பல விஷயங்கள் கேட்டுருக்காங்களாம். அது சார்ந்த ஒரு விஷயத்துக்காக இந்த பதில் சொல்கிற மாதிரியும் இந்த காணொலி அமைய போகுது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இன்றைக்குத்தான் இது ஒரு கடைசி காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற விஷயங்கள் எல்லாம் இதில் பிரம்மாண்டமாக அமைய போகுது. இப்போ நான் இது சார்ந்த விஷயங்கள் பல பின்னணி கதைகள் எல்லாத்தையும் இந்த ஊர் அண்ணியாக்கள்கிட்ட வந்து நான் கேட்க போகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். விதிடட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை மறக்காமல் பாருங்கள். கில்மிஷாண்ட நிகழ்ச்சி நடக்க போகிற மைதானத்தில் நாங்கள் நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த ஊர் அண்ணியாக்கள் மற்ற சனசுவனிலேயே தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துகிற அண்ணியாக்கள் எல்லாமே சொல்லலாம். இப்போ அவையெல்லாம் நிற்கணும். பல விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான வதந்திகள் எல்லாம் பரவுது. அந்த தகவலை உண்மைப்படுத்தல் உறுதிப்படுத்தல் மாதிரி இந்த காணொலி நகரப்போகுது. கில்மிஷா பற்றிய அந்த வரவேற்பு பற்றிய உண்மைகள், கில்மிஷாண்ட என்ன சொல்கிறது திடீர் திருப்பம், கில்மிஷா வராங்களா திடீர் திருப்பம், ரைட், உண்மையை கேட்போம். முக்கியமான ஒரு விஷயம் இந்த கில்மிஷாவினுடைய இந்த இந்த நிகழ்ச்சி, இது நடக்கிறதுக்கு என்னுடைய ஒரு வீடியோ முதல் காரணமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அண்ணியாக்கள் சொல்லினோம். அதை பற்றியான ஒரு விளக்கத்தை நான் இப்போ கேட்க போகிறேன். சரி, இப்போ நான் ஒரு காணொலி ஒன்று எடுத்து போட்டேன்னா உங்களோட ஊருக்கு வந்து கில்மிஷாவினுடைய அந்த வெற்றி விழா நடந்த டைம் அந்த வின் பண்ணுற மூமெண்ட் போட்டேனான். ஸோ அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினது, அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது, சீத்தமிழ் நிர்வாகம் எல்லாம் உங்களோட அதை பற்றி கதைச்சிருக்காமே கேள்விப்பட்டேன். ஸோ அது அதிக உண்மை என்ன என்னென்னு சொல்லிச்சுனா, ஒரு மீடியாவில் ஒரு போட்டியில் ஒரு பிள்ளை பங்கு பற்றினா அந்த மீடியாண்ட பொமிஷன் இல்லாமல் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துக்கு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை பாட முடியாது. அது இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி எல்லா இடத்துலையும் அதான் முறை. ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, விது டொட் அந்த வீடியோ அந்த ஃபைனல் அண்டு எங்களோட ஊர் மக்கள் சேர்ந்து அந்த அவளுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணின அந்த சந்தோஷத்தை விது டாட் வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினர். அந்த வீடியோ வந்து உலகம் மட்டுமில்லை, முக்கியமாக போய் சேர வேண்டிய இடம் ஜீ தமிழுக்கும் அந்த ஜட்ஜஸுக்கும் போய் சேர்ந்த முக்கியமாக ஸ்ரீனிவாசர் அந்த வீடியோ பார்த்துருக்கிறார். இந்த வீடியோ அவர் அந்த அந்த பிள்ளை ஒஸ்கார் விருது பெற்றதுக்கு மேலாக அந்த மக்கள் இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த தன்னுடைய ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தவர் பலர் பார்த்துருக்கணும். பல பேர் ஃபேஸ்புக்லேயே இந்த இதுகளெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த அந்த ஒரு காணொளி தான் இன்றைக்கு கில்மிஷா வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதும் பாடுறதுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மக்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் அந்த விது டொட்டின் வீடியோ. அப்போ நிச்சயமாக அவருக்கு அது கில்மிஷா மட்டுமில்லை, எங்களோட ஊர் மக்களும் சேர்ந்து நன்றி சொல்ல வேணும். இந்த ஊர் மக்கள் மட்டுமில்லை, உலக அவருடைய ரசிகர்கள் நன்றி சொல்லணும். இன்றைய தினம் எங்களுக்கு 28ஆம் தேதி அவருடைய பாட்டு மக்கள் பார்க்க இருக்கிறார்கள். கன காலத்துக்கு பிறகு அதுவும் வெற்றி களிப்போட பாட போகிற பாட்டு. நிச்சயமாக விது உங்களுக்கு நன்றி. அது உண்மையிலேயே பெரிய ஒரு பாக்கியம். என்னுடைய காணொலியை சீத்தமிழ் நிர்வாகமே பார்த்துருக்கிறது, அதே மாதிரி அந்த சீத்தமிழ் போட்டியில் பங்கு பெற்றியவர்கள் பார்த்துருக்கிறார்கள், அதோட ஸ்ரீனிவாசர் அந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே போகிறேன். 200K அதாவது 200,000 பார்வையாளருக்கு மேலே தாண்டி கொண்டு அந்த காணொலி போகுது. அதை நான் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்லை, அந்த காணொலி எடுக்கல வந்து கூட ஊர் மக்கள் எல்லாரும் எனக்கு பெரிய ஒத்துழைப்பு வழங்கினாங்க. என்ன முதல் பயந்து பயந்து தான் நான் வந்தேன், நான் அனுமதி இருக்கா இல்லையா என்ன நான் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அவையே அந்த அந்த ஒரு ஒத்துழைப்புன்றது மிக மிக ஒரு பெரிய ஒரு விஷயம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த காணொலியில் நீங்கள் அந்த ஊர் மக்களுடைய அந்த அந்த அன்பு அரவணைப்பு அந்த என்ன சொல்கிறது சந்தோஷம் எல்லாமே அந்த அந்த காணொலியில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், பெரிய ஒரு சந்தோஷமான நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த காணொலி இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது என்னுடைய சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நிறைய பேர் காணொலி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த காணொலி டிக்டாக்கில் தயவுசெய்து என்னுடைய அனுமதி இல்லாமல் போடாதீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் தயவுசெய்து வெளிவிட வேண்டாம். ஆ வணக்கம் அப்பா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம். நாங்கள் வந்து 28ஆம் தேதி அங்கே
பெரிய விஷயம் இருக்குது. இப்ப இந்த காணொலியை நான் இன்றைக்கு போடுவேன், ஆனா இந்த காணொலியில அந்த சர்ப்ரைஸ் இல்ல. பட் இதுக்கு பிறகு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இதுல மாற்றம் நடக்க போகுது. என்னுடைய காணொலி பார்த்தீங்களா? கொண்டாட்ட காணொலி உங்களுடைய ஊர் மக்கள் கொண்டாடினது போட்டோன்னு பார்த்தீங்களா? என்ன ரியாக்ட் பண்ணி நீங்கள்? முக்கியமா வந்து உங்களோட காணொலி தான் இங்க வந்து பெரிய அளவுல ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சகல மீடியாக்களுக்கும் உங்களுடைய அந்த எங்களுடைய ஊர் மக்களுடைய அந்த செலிபிரேஷனை மிகச்சிறப்பான விதத்துல நீங்கள் அதை காண்பித்திருந்தீர்கள். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியா இருந்தது. எங்களுடைய ஊரினுடைய கொண்டாட்டத்தை உங்களுடைய யூடியூப் சேனலோடவே நாங்கள் நேரலையில பார்த்து மகிழ்ந்து நாங்கள் எங்களுடைய இரட்டிப்பான மகிழ்ச்சியில எங்களுடைய ஊர் மக்கள் இருந்தது. உங்களுடைய முகங்களும் இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை எங்களால் உணரக்கூடிய இருந்தது. அது வந்து உங்களுடைய காணொலி இங்க இங்க வரைக்கும் சீதாமல் வரைக்கும் உங்களுடைய காணொலி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்களுடைய எங்களுடைய ஊர் மக்களுடைய அந்த வெற்றி கல்விப்பினை உலகத்துக்கு உங்களுடைய அந்த யூடியூப் சேனல் காட்டி இருக்கின்றதை நான் சந்தோஷப்படுறேன். ஓகே, நன்றி நன்றி. அந்த என்ன சொல்றது, சினிமா சேர் கூடி என்னுடைய காணொலியை பார்த்து உங்களோட கதைச்சதாக அறிந்து அங்க வந்து கதைச்சிருந்தார்கள். சிறப்பான விதத்துல இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்திருந்தார். அங்க டிவில கதைச்சிருந்தாங்க. ரைட். இப்ப கில்மிஷா உங்களோட இந்த ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பற்றி என்ன கதைச்சாங்க? உங்களோட பர்சனலா என்ன சொல்லியிருக்காங்க? கில்மிஷா வந்து ஒவ்வொருவர்கிட்டையும் கேட்டுக்கொண்டிருக்கிறா. ஆனா அவர்கள் அந்த சர்ப்ரைஸை பற்றியும் ஆவலோட இருக்கிறா. அவர்கள் அப்படியே மறைவாகவே அதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அங்க வந்து எங்களுடைய மக்களை சந்திக்கிறதுல மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். கண்டிப்பா 28ஆம் தேதி வாங்கோ, நாங்களும் நிப்போம் உங்களை அன்பாக வரவேற்கிறதுக்கு. யாழ் மக்கள் மட்டுமில்ல, இலங்கை பூராவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கில்மிஷாவினுடைய வருகையை. நிச்சயம் வாங்கோ, சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கும், சிறப்பான ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில். உங்களை எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் இலங்கை மக்கள், உலக மக்கள், எல்லா தமிழ் மக்கள் சார்பாகவும், மொழி கடந்து நிற்கின்ற மக்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். எனக்கு மிகப்பெரிய இந்த வாய்ப்பு ஒன்று கிடைச்சதும் சந்தோஷம். ஏண்டா என்னுடைய காணொலி சீத்தமிழ் வரைக்கும் போயிட்டு ரீச் ஆகிருக்குது. நிறைய பேர் பார்த்து பாராட்டி இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் அந்த காணொலியை கொண்டு போய் சேர்த்ததுக்கும் உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. கில்மிஷா உங்களிடம் என்ன சொன்னாங்க, எப்படியான விஷயங்களை பரிமாறினாங்க? ஏன்னா அந்த அண்ணன் வந்த உடனே எனக்கு சொல்லிட்டார் தன்னோட கதைச்சவான்னு சொல்லி. அதை எங்களோட இப்போ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பரிமாறுங்க. கில்மிஷா சொன்ன விஷயம் என்ன? ஏன்னா சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? நிறைய பேர் காணொலிகள் எல்லாம் இந்த இடத்துல எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் தான் கடைசியாக அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். ஸோ கில்மிஷா உங்களோட இந்த இது சம்பந்தமாக என்ன கதைச்சிருக்கிறாங்க? இந்த ஏற்பாடுகள் சம்பந்தமாக கில்மிஷா கதைச்ச விஷயம் என்ன? அவன் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் எங்களோட தொடர்பிலான இருக்கிறான். அவ பட்டுப்பில்ல அவனுடைய தந்தை தாய் மற்ற அங்கே அவரோட கூட இருக்கிற சித்தியாக்கள் தம்பி எல்லாரும் எங்களோட தொடர்பிலான இருக்கணும். இப்போ இன்றைக்கும் தொடர்பிலான இருக்கணும். நிச்சயமாக அவர்கள் என்ன நடக்குது ஊரில், என்ன நடக்குதுன்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். என்னென்னா சொல்லுங்க சொல்லுங்க, மண்டையெல்லாம் வெளிக்குது வெடிக்குதுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சர்ப்ரைஸாக சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக இருந்தால் தான் உண்மையான சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன மக்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். என்னென்னா உலகம் பூரா எதிர்பார்த்து கொண்டிருக்கு. சில இடங்களில் வேறு வேறு ஆக்கள்லாம் இதை செய்கிறாங்கன்றெல்லாம் கதை வருது. நிச்சயமாக இது கலை அறியாலை ஸ்ரீ கலைமகள் சனசமூகனிலேயே மக்கள் இணைந்து செய்கின்ற, இளைஞர்கள் மக்கள் அனைவரும் இணைந்து செய்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் இருக்கின்றது. கௌரவிப்பு வேற இது, நாங்கள் வரவேற்புன்றதை நாங்கள் பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறோம். பலர் ஆதரவு தந்துருக்காங்க, கன பேர் அனுசரணை தந்து கொண்டிருக்காங்க. எங்களோட உறவுகள் மட்டுமில்லை, அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் இந்த அனுசரணை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவ நிச்சயம் பார்த்தாங்களா? நிச்சயமா அவ பார்த்துருக்கிறான்னு தான் அவன் பெற்றோர் சொன்னவைகள். அவளோட கதை கேட்கல, அவையெல்லாம் அந்த ஜீ தமிழுக்கு அந்த வீடியோ கொண்டு போயிருக்கணும். அப்போ ஜீ தமிழ் ஆக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருக்கணும், இப்படி இசையில வெறியர்களும் உங்களில் ஆதரவாளர்களும் இருக்கணுமோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நிச்சயமாக அதை கடத்தி கொண்டு போனது பெருமை உங்களுக்கு தான் சேரும். இது நிச்சயமாக நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளோ தூரம் போய் சீர்தமிழ் நிர்வாகத்திட்டே போய் சேரும்
இந்த நிகழ்ச்சியில் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் மாற்றத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா என்னென்னா இல்லாட்டி கில்மிஷா சும்மா வந்துட்டு அப்படியே வீட்டை போகிற கட்டம் தான் இருந்திருக்கும். உங்களோட வீடியோ இல்லாட்டில் உங்களோட வீடியோ தான் எங்களை இந்தளவு தூரத்துக்கு இந்த ஏற்பாடுகளை நல்ல பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கு. இறைவனுக்கு நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இது 28ஆம் தேதி மதியம் 11:30 அளவில் இங்கே யாழ்ப்பாண விமான நிலையத்தை வந்து அடைவதாகவும், பலாலி ஊடாக கேகே ரோட்டையும், கேகே ரோடா ஊடாக யாழ்ப்பாண மெயின் சீட் ஊடாகவும், ஹாஸ்பிட்டல் ரோட்டா ஊடாக ஹாஸ்பிட்டல் ரோட்டா ஊடாகவும், கச்சேரிகள் வந்து கச்சேரி ஊடாக நாவல் ரோட்டை, நாவல் ரோட்டிலிருந்து 4ஆம் சந்தி ஊடாக கைலாச பிள்ளையார் கோயில் ஊடாகவும், கைலாச பிள்ளையாரிலிருந்து டெம்பிள் ரோட்டாக நல்லூர் யாழ்ப்பாண பிரபலமான நல்லூர் ஆலயத்து குண்டலில் முன்னே மூலமாகவும், அப்படி செம்மணி வீதி ஊடாக செம்மணி வீதி ஊடகிருந்து யாழ்ப்பாண ஜாழ்வரவு ஊடாகவும், ஜாழ்வரவு ஈனையின் ரூட்டன் ஊடாக மாமலன் சந்தியை வந்தடைந்து, மாமலன் சந்தியில் ஏனையின் கூட ஏனையின் சந்தியிலிருந்து ஏனையின் ஜாழ்வரவிலிருந்து இப்போ சுவர்ச்சம் பல மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான சுவார்த்தமான நிகழ்வுகளும் அதில் காக்க இருக்கின்ற அவருக்கான வரவேற்புகள் நிறைய ஆகிறது. அது ஊடாக மாமலன் சந்தி ஊடாக, மாமலன் சந்தியிலேருந்து கனகரத்தின் ரோடு ஊடாக, கனகரத்தின் ரோடு கலமகல் ரோட் ஊடாகவும், கலமகலிருந்து அதில் ஆலய சரஸ்வதி ஆலயத்தில் அவர் பாடின அந்த ஆலயத்திலே ஆன ஆலயத்தில் அவருக்கான சிறப்பு பூஜை வழிபாடுகள் ஊடாக பல இன்னும் பல அதிலேருந்து இன்னும் நிறைய வரவேற்பு ஏற்கக்கூடிய அளவுக்கான நிகழ்ச்சிகள் நடந்தவண்ணா அவருடைய நொத்தரசினம் வந்து அவருடைய இந்த கில்மிசாவே இருக்கின்ற மைதானத்திலே சென்றடைந்து அவருக்கான நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றது. இப்போ அண்மையிலே பல பதவிகள் வந்துட்டு கில்மிஷா பற்றி, கில்மிஷா ஊர், கில்மிஷாவின் வீடு, கில்மிஷா பல்லக்கில் தூக்க போகிறாங்க, பல்லக்கில் கொண்டு போகிறாங்க, அது இன்னும் எது எது உண்மை எது போய்? இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உலக ரீதியில் பல எதிர்பார்ப்புகள் கணக்கு இருக்குது. அந்த வகையில் எதிர்பார்ப்புன்றது நாங்கள் வெளிவிடாமல் இருந்தால் தான் அந்த எதிர்பார்ப்பின் வெற்றி அந்த அன்று இருக்குது. அப்போ பல ரகசியங்கள் ரகசியமாக இருந்தால் தான் அன்று அந்த பிள்ளைக்கும் சரி பார்க்க வருபவர்களுக்கும் சரி ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும், எதிர்பார்க்காத விடயமாகவும் இருக்கும். அதனால் சில விடயங்களை நாங்கள் அமைதியாக காத்து பிரம்மாண்டமாக முடிக்கிறது தான் எங்களுடைய திட்டமாக இருக்குது. ரகசியங்கள் ரகசியங்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்க்குற மைதானத்தில் தான் அந்த கில்மிஷாவினுடைய நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இப்போ இவை சொன்னதின் படி, இந்த அன்னியாக்கள் சொன்னதின்படி இங்கே தான் இப்போ அழைச்சி கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. இப்போ என்னென்னா நான் இந்த இடத்தை பார்க்குறேன், நிறைய பேர் வருவாங்களேன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்போ அவ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துலேயே பாருங்கள் இவ்வளவு பிளான் திட்டமிடல் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நிறைய பிளான் பண்ணி கொண்டிருக்கணும். இவ்வளவு இடம் இருக்குது, யாழ்ப்பாணத்தில் முற்றவெளி இருக்குது, நிறைய இடம் இருக்குது, உங்களோட ஊரிலேயே நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்துல செய்வதற்குரிய அந்த காரணம் என்ன? இதுலேயும் ஒரு மர்மம் உண்டு, ஒரு பொய்யான தகவல் வரவுது. அந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த காணொலி வைக்கணும். இதில் ஏன் செய்கிறீங்க? ஓ, என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த மைதானத்தை நாங்கள் தெரிவு செய்ததுக்கு காரணம், கட்டாயமாக இந்த மைதானம் அவருக்கு உரிய மைதானம். அவர் கடைசியாக இந்தியாவுக்கு போகிறதுக்கு முதல் பாடின மைதானமும் இதுதான். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மக்களுடைய ஆசீர்வாதம் அன்று கிடைத்து தான் இன்றைய தினம் அவர் இந்த வெற்றியாளராக எங்களோட மத்தியில் திரும்பி இருக்கின்றார். அதே ரீதியில் எங்களோட மைதானம் மட்டுமில்லை, மைதானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காணிகளைச் சேர்ந்த எங்களோட உறவுகளும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த நேராக தெரிகிற இந்த மைதானம் எல்லாம் அது பெரிய எங்களோட உறவுகளுடைய காணி. அப்போ அவர்களே இந்த இடத்தை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். என்னென்னா சிறிய இடம் என்று நாங்கள் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்களோ அவங்க தாங்களாகவே முன்வந்து இந்த உதவியை செய்திருக்கணும். மற்றும் கட்டாயமாக எங்களோட ஊரில் தான் கட்டாயமாக வரவேற்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் அவ பிறந்து வாழ்ந்து இந்த கலையை கற்று மக்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு சிறுமி. அதனால் நாங்கள் அதே ஆசீர்வாதங்களை திருப்பியும் பெரியக்களையும் கொடுக்க வேணும், தொடர்ந்தும் கொடுக்க வேணும். அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த மைதானத்தில் ஃபஸ்ட்டாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். தயாராகிற பட்சத்தில் எங்களோட இளைஞர்கள் பலர் இணைஞ்சிருக்கின்றார்கள். அதே ரீதியில் வெளியிடத்தை சேர்ந்த சில நல்லுள்ளங்களும் தங்களோட உதவிகளை செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தலைமை தாங்கி வழி நடத்துகிறவர் நிலைய தலைவர், நிகழ்ச்சியினுடைய விசேட தலைவர் அச்சுதன், மகேந்திரராஜன் அச்சுதன் அவர்கள். அதே ரீதியில் அவர் தலைமையில் நாங்கள் பல இளைஞர்கள் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். இளைஞர்கள் மட்டுமில்லை,
மூத்த உறுப்பினர்களும் இணைஞ்சு எங்களோட வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் மற்ற சிறுவர்கள் இளைஞர் கலாமன்றம் சிறுவர் அரங்கம் மற்றது நிலைய மத்திய நிர்வாகம் மகளிர் நிர்வாகம் உட்பட அனைவரும் இணைந்து செய்கிறதால தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சக்ஸஸ் ஆக வருமென்று நினைக்கிறேன். கட்டாயமாக வரும். கில்மிஷாவினுடைய உறவினர்கள் என்ற ரீதியில் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதே ரீதியில் எங்கட மக்கள் மட்டுமில்லை, அவருடைய உறவுகள் பலர், அதே ரீதியில் கில்மிஷாண்ட தந்தையினுடைய உறவினர்கள் அம்மாவினுடைய உறவினர்கள் என்று இந்த ஊரை சேர்ந்த பலர் வெளி இடங்களில் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த நிகழ்ச்சிகளை எப்படி நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து இங்கே வந்து கலந்து சிறப்பித்து அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த வருகின்ற பாதையில் கூட பலர் அவரை வாழ்த்துறதுக்கு எங்களோட அனுமதிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். கட்டாயமாக இது நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு வரவேற்பாக இருக்கும், அவவும் எதிர்பாராத வரவேற்பாக இருக்கும். இப்போ இன்று 26ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த இடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து சந்திக்க போகுது. இப்போ நீங்கள் சுற்றி நின்று பார்க்குற இடத்துல அதிகளவான மக்கள் வர போகிறாங்க, கில்மிஷா வர போகிறாங்க. இப்போ இந்த இடம் வந்து தயாராகி கொண்டிருக்குது, இன்னும் தயாராகி முடியலை. சஸ்பென்ஸ் வச்சிருக்கிற படியால் நான் இப்பொழுது அனுமதி கேட்டு இந்த இடத்த மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கோ, இப்போ இந்த இடம் வந்து உழுது இருக்குது. இதெல்லாம் ஃப்ளாட் பண்ணி ஆக்கள் நிற்கக்கூடிய மாதிரி வசதிகள் செய்ய போயினும், அதே மாதிரி மாநகர சபை வந்து, அதாவது மாநகர் யாழ் மாநகர சபை வந்து மிகப்பெரிய ஒரு உதவி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஜனாதிபதி வந்து வாழ்த்து சொன்னது, ஒரு இலங்கை ஜனாதிபதியை வந்து கில்மிஷாவுக்கு வாழ்த்து சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னென்னு சொன்னால் யாழ் மாநகர சபை. இப்போ யாழ் மாநகர சபை என்ன உதவிகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க, எப்படியான விஷயங்களை செய்தாங்க? இந்த பிரதேசத்தை சேர்ந்த பிள்ளை என்ற ரீதியில் முனிசிபல் கவுன்சில் யாழ் மாநகர சபை நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த பிள்ளை இப்போ நோய்கள் பரவுதலும் கூடவாக இருக்குது. அப்போ அந்த நோய் தாக்கங்களிலிருந்தும் பெறுகின்ற மக்கள் மட்டுமில்லை, ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றதில் மாநகர சபை கவனமாக இருக்கிறதால இந்த நிகழ்ச்சியிலையும் அதற்குரிய பாதுகாப்பு தேவை என்ற ரீதியில் மாநகர சபை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த ஜெயசீலன் சார் மாநகர சபை ஆணையாளர், அவருடைய பணி எங்களுக்கு நிறைய கிடைச்சி கொண்டிருக்குது. அந்த வகையில் மாநகர சபைக்கும் அதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொண்ட உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் மின்சார சபையினரும் வந்து எங்களுக்கு இந்த சுற்று வர இருக்கின்ற லைட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மைதானத்தை ஒளியூட்டுறதுக்காக உதவி செய்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, கில்மிஷா வரப்போகின்ற வீதிகளையும் சுத்தப்படுத்தி வெளிச்சமாக்கி அதுக்குரிய ஒழுங்குகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் கட்டாயமாக தெரிவிக்க வேணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா, பிரதானமான பணியே ஒரு சுத்தப்படுத்துதலும் ஒளியூட்டுதலும். அப்போ அவருடைய அந்த பணிக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரியாலை ஊரின்ற ஆரம்பம் இதுதான். இது செம்மணியால் திரும்பக்குள்ளே இந்த வீதி இருக்குது. இதில் ஒரு ரெண்டு பேனர் கட்டியிருக்கணும். வரவேற்பெல்லாம் இப்போ அதி வேகமாக நடந்து கொண்டிருக்குது. அரியாலை மண்ணின் இசைக்குயிலே என்று சொல்லி மேலே எழுதி பாருங்கள். ஒரு ஒரு சனசமூக நிலையங்களும் இப்போ வாழ்த்தி கொண்டிருக்கணும். அதிலேயும் ஒரு பேனர் கட்டியிருக்கணும். ஓகே அண்ணியாக்கள், நான் போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ஓகே, நிறைய விஷயம் இந்த காணொலியில் இருக்கிறது. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது டாட்